ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமணி சார். வணக்கம் மகேஷ் சார். அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம், ஒரு பரபரப்பு அங்க அமெரிக்காவின் ஒரு பகுதியை பற்றி எறிகிறது. கிட்டத்தட்ட 25 மாகாணங்கள் பற்றி எறியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அங்க அமெரிக்காவில் அமெரிக்காவை எதிர்த்து, அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வந்து பதுங்கு குழியில் போய் வெள்ளை மாளிகையில் பதுங்கும் அளவுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. உண்மையிலே அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கருப்பின மக்களின் இந்த போராட்டத்தை பற்றி சொல்லுங்க சார். ஆமா, கடந்த மே மாதம், போன மாதம் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்பு, இப்ப 25ஆம் தேதி, மே மாதம் 25ஆம் தேதி, ஜார்ஜ் ஃபிளாய்டு என்கின்ற ஒரு இளைஞர், ஒருவர் கருப்பினத்தை சார்ந்தவர், ஒரு 46 வயது மனிதர், அவர் வந்து மினியாவனா போலீஸ் என்கின்ற இடத்தில் ஒரு கடையில வந்து கிராசரி ஷாப்ல சிகரெட் வாங்க போயிருக்காரு. சிகரெட் வாங்கிட்டு அவர் $20 நோட்டு இதை கொடுக்கும்போது, அது கலர் ரூபாய் நோட்டு, போலி டாலர் நோட்டு வந்து, அது டூப்ளிகேட் நோட்டு, கவுண்டர்ஃபிட் நோட்டுன்னு அந்த கடையோட குமாஸ்தா சொல்லி பேச்சுவார்த்தை அது வந்து முத்தி கைகலப்பாயிருக்குது. அப்போ போலீஸை வர வச்சிருக்காரு. போலீஸ் வந்த உடனே 3 வேன்ல வந்த போலீஸ், அந்த காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி ஜார்ஜ் லாய்டை வந்து அவரை வந்து தரையில மண்டியிட செய்து அவரோட கழுத்தை வந்து அப்படியே பின்னால இருந்து அமைத்து அவரோட தலையை வந்து மண்ணிலேயே புதைச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட 8:48 இந்த மாதிரி நடந்திருக்குது. 8.46 minutes நடந்திருக்கு. ஐ காண்ட் பிரீத், நான் மூச்சுவிட முடியவில்லை என்று அவர் சொல்லி கதறி இருக்கிறார், இறந்து போயிருக்கிறார். இந்த காரியத்தை செய்த அந்த மினியானா போலீஸோட அந்த காவல்துறை வெள்ளை அதிகாரி வந்து மிகவும் நிறைவேறி பிடித்தவர். அவர் மீது ஏற்கனவே வந்து இது போன்ற கொலைகளை செய்ததாக ஒரு 6 புகார்கள் இருக்கின்றன. எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. இதன் பிறகு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பிறகு அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பல மாநிலங்களில் கலவரங்கள் வெடித்தன. அதன் பிறகுதான் வந்து நீங்கள் சொன்னது போல வெள்ளை மாளிகை முன்பு திரண்ட கருப்பின மக்களும் வெள்ளையர்களுமே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை டிரம்புக்கு எதிராக, அதிபர் டிரம்புக்கு எதிராக நடத்தினார்கள். பதுங்கு குழியில் போய் வந்து ஒரு கோழை போல் டிரம்ப் ஒளிந்து கொள்ளக்கூடிய சூழல் அப்பொழுதுதான் வந்தது. அது இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழித்து அட்லாண்டா பகுதியில வந்து, இப்ப ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் அட்லாண்டான்ற நகரத்துல வந்து இதே மாதிரி வேறொரு கருப்பின இளைஞர் வந்து காவல்துறை அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த ஒரு வெள்ளை காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அட்லாண்டா காவல்துறையோட போலீஸ் கமிஷனர் ராஜினாமா செய்து விட்டார். இது வந்து என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கருப்பின மக்களுக்கு எதிராக அமெரிக்காவில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரக்கூடிய அந்த போராட்டங்களின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். இப்ப வந்து அது வந்து ரொம்ப அதிகமா வெளியில வந்திருக்குது. சோசியல் மீடியா வந்ததால வந்து இது வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில், அமெரிக்காவுக்குள்ளேயும் அமெரிக்காவுக்கு வெளியேயும் இந்த செய்தி வந்து பரவி இருக்கிறது. ஜார்ஜ் பிளாய்ட் அப்படின்ற கருப்பின இளைஞர் மட்டும் இல்லாம, அதே போல ரேக்கின் புரூட்டஸ் அப்படின்ற ஒரு இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி ரெண்டு சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்திருக்கு. இந்த கருப்பின போராட்டத்திற்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? நீண்ட நாட்களா இந்த மாதிரி ஏதேனும் பிரச்சனை இது அமெரிக்காவில் நடந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கா? இதனுடைய முழு முதற் காரணம் எங்க இருந்து தொடங்குது சார்? இப்ப நடந்தது மட்டுமாவா, இல்ல முன்கூட்டியே ஏதேனும் நடந்திருக்கா கடந்த காலங்கள்ல? அது இதனால கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த கருப்பின மக்களுக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறவெறி கொள்கை இருக்கு இல்லையா, அமெரிக்க வெள்ளையர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிறவெறி கொள்கை என்பது ஆண்டாண்டு காலமா இருப்பது. அதாவது ஆங்கிலத்தில் சிஸ்டமிக் இன்ஜஸ்டிஸ் என்று நாம் சொல்லலாம். அமெரிக்காவோட வரலாறு பாத்தீங்கன்னா வெறும் 240 ஆண்டுகால வரலாறு தான். அதற்கு முன்பு அது வந்து வெறும் பாலைவனமாக இருந்த ஒரு பகுதி. அங்க வந்து பெரிய அளவுல வந்து ஒண்ணுமே காடுகள் மிகப்பெரிய அளவில் காடுகள் நிறைந்த ஒரு பகுதி தான் அமெரிக்காவுடைய வரலாறு என்பது 240 ஆண்டுகள் வரலாறு தான். முதலில் அங்கு போய் குடியேறிய ஆப்பிரிக்க மக்களும் மற்றவர்களும் தான் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா, சீனா, எகிப்து, கிரீஸ் இது போன்ற நாடுகளுக்கு 5000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு பழமையான நாகரிகம் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அந்த மாதிரியான எந்த நாகரிகமும் கிடையாது. வந்தேரிகளால் வளர்ந்த நாடுதான் அமெரிக்கா. இதில் கருப்பின மக்களின் பங்களிப்பு என்பது மிக 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 முக்கியமானது. கருப்பின மக்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து போன கருப்பின மக்கள் வந்து, கருப்பர்கள், அவர்கள் தங்களுடைய ரத்தத்தால் வியர்வையாலும் அமெரிக்காவை வளம் குழிக்க செய்தார்கள். ஆனால் அவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் மீது ஏவி விடப்பட்ட வன்முறைகள் என்பது கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இதை எதிர்த்து தான் வந்து பலரும் போராடினார்கள். 1968 மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இதற்கு போராடும் பொழுதுதான் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகவே அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறை என்பது வந்து காலங்காலமாக இருந்து வரக்கூடியது. இதுல வந்து உங்களுக்கு வந்து டிரம்ப் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ரிப்பப்ளிகன் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கருப்பின மக்கள் மீதான தாக்குதல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சுருக்கமா சொல்றதுன்னா, அமெரிக்க மக்கள் தொகையில 13% இந்த கருப்பினர்கள். அமெரிக்க மக்கள் தொகை 33 கோடி சராசரியாக, அதுல 13% மக்கள் வந்து கருப்பின மக்கள். ஆனால் அவர்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகள் என்பது இன்னமும் மிக மிக அதிகமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் வன்முறை என்பது, போலீஸ் வந்து கட்டமைப்பு ரீதியாகவே அமெரிக்க போலீஸ் என்பது வெள்ளையர்களால் நிரம்பி ஒழியக்கூடிய அந்த போலீஸ் வந்து
கருப்பின மக்களுக்கு எதிரானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2015 ஆண்டிலிருந்து 2020 வரையில் அங்கு நடந்த போலீஸ் துப்பாக்கி சூடில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 1000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுல வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3/4 3/4 வந்து உங்களுக்கு வந்து கருப்பினர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து அமெரிக்கால வந்து எல்லா மாநிலங்களிலும் இல்லாவிட்டாலும் பெரும்பாலான மாநிலங்கள்ல வந்து தினசரி குறைந்தபட்சம் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் ஒரு கருப்பர் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்து போலீஸாரும் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இது வந்து ஒபாமா வந்து அதிபராக இருக்கும்போது 2008 வரை ஒபாமா அதிபராக இருக்கும்போது காவல்துறையை வந்து சென்சிடைஸ் பண்றதுக்காக போலீஸை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவருடைய மனநிலையை மனப்பாங்கை கருப்பின மக்கள் மீதான அணுகுமுறையை மாற்றி அமைப்பதற்காக மிகப்பெரிய நடவடிக்கைகளை அவர் எடுத்தார். சிஸ்டமிக் சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு ஒபாமா அவர் வந்து அவரே ஒரு கருப்பினர் கருப்பினத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் அவர் அவரே வந்து முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் வந்து பெரிய அளவில் அது எடுப்படவில்லை. ட்ரம்ப் வந்த பிறகு 2016 பிறகு நிலைமை மோசமடைய தொடங்கியது. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுவதற்கு காரணம் ட்ரம்ப்போட நிறவெறி கொள்கை தான். ஏன்னா ட்ரம்ப் வந்து அதிபராக ஆன உடனேயே மிக கேவலமான வார்த்தைகளால் கருப்பர்களை பற்றி பேசினார். அவருடைய அதிபர் மாளிகையில் இருந்த 2 கருப்பின அதிகாரிகளை பார்த்து நீங்கள் வந்த இடங்களுக்கே போய்விடுங்கள் என்றெல்லாம் அவர் சொன்னார். இது வந்து அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முற்போக்கு எண்ணம் கொண்ட பல வெள்ளையர்களிடமே வந்து ட்ரம்ப் மீது வெறுப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த கலவரங்களை அடக்குவதற்கு நான் ராணுவத்தை அழைப்பேன் என்று ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் சொன்னார் 10 முன்பு. அப்ப அதுக்கு வந்து ராணுவம் அமெரிக்காவோட ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளையர் அவர் சொன்னார் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் பேசுவது மிகவும் தவறு அது நிச்சயமாக ராணுவத்தை பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னார். வேறொரு மாநிலத்தை சார்ந்த போலீஸ் கமிஷனர் அவங்க நாட்டு அதிபர் ட்ரம்ப்பை பார்த்து இப்படி எல்லாம் பேசும்போது ஷட் அப் என்று சொன்னார். அதுவே வெள்ளையர்கள் மத்தியிலும் இதற்கு எதிரான அந்த போக்கு என்பது ட்ரம்ப்போட கொள்கைகள் குறிப்பாக கருப்பின மக்களுக்கு எதிராக ட்ரம்ப்போட கொள்கைகளுக்கு எதிராக வெள்ளை மக்கள் மத்தியிலேயே வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜார்ஜ் புஷ் அதிபராக இருக்கும்போது அவரிடம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருந்த காலின் பாவல் அவர் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் அவர் ரிபப்ளிகன் கட்சி குடியரசு கட்சியை சார்ந்தவர் அவர் சொல்கிறார் அடுத்த முறை நான் ட்ரம்ப்புக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன். ட்ரம்ப் அமெரிக்காவில் வந்து ஆண்டாண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய பல முற்போக்கு விஷயங்களுக்கான அந்த போராட்டத்தின் வேரிலேயே நெருப்பை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆகவே இது வந்து கட்டமைப்பு ரீதியாக வந்து இந்த போராட்டம் என்பது வந்து உங்களுக்கு வந்து கருப்பர்களுக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது அமெரிக்கா வந்து ரொம்ப நாளாவே நடந்து வருது. இப்ப வந்து அது வந்து ட்ரம்ப்போட அந்த ஆட்சி காலத்துல இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் நவம்பர் 4 எலெக்ஷன் வரப்போகுது அதுல வந்து இன்னும் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இல்ல சார், ஒரு 10 முன்னாடி ஜார்ஜ் பிளாய்ட் அங்க கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 25 மாகாணங்களுக்கு மேல பத்தி எரியுது. ஏன் வெள்ளை மாளிகையில போய் பதுங்கு குழியில பதுங்குற அளவுக்கு ட்ரம்ப் வந்து அந்த ஒரு நடவடிக்கை அப்படியெல்லாம் போகுது பிரச்சனை. ஆனா வந்து அடுத்து ரேக்கன் புரூட்டஸ்ன்றவர் சுடப்படுறாரு அப்படின்னா இது வந்து சுடுற அளவுக்கு மீண்டும் ஒரு கருப்பின இளைஞரை சுடுற அளவுக்கு அங்க அதிகாரம் கொடுத்தது ஒருவேளை ட்ரம்ப் ஆகவே இருக்குமா? திட்டமிட்டு ட்ரம்ப்பே தூண்டி விடுறாராம் பிரச்சனைய. அதாவது ட்ரம்ப் எப்படி தூண்டி விடுறாருன்னு கேட்டீங்கன்னா கருப்பின மக்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கு எதிராக வெள்ளை நிறவெறியர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ஒயிட் சூப்ரமிஸ்ட்னுவாங்க. அந்த வெள்ளை நிறவெறிகர்கள் வந்து குழுக்களாக இயங்குகிறார்கள். அவர்கள் வந்து இந்த போராட்டங்களை கருப்பின மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் குறிப்பாக ஜார்ஜ் ஃபிளாய்டு படுகொலைக்கு பிறகு அமெரிக்காவே கிளர்ந்தெழுந்த பிறகு அதில் கருப்பர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள், சில வெள்ளையர்களும் இருக்கிறார்கள், கணிசமாக இருக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அதே நேரத்தில் வெள்ளை நிறவெறியும் அமெரிக்காவில் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது. அந்த வெள்ளை நிறவெறியின் வெளிப்பாடாகத்தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மினியானா போலீஸில் நடந்த போராட்டத்திற்கு 15-20 கழித்து அட்லாண்டாவில் வந்து மறுபடியும் ஒரு வெள்ளை நிற போலீஸ் அதிகாரி வந்து ஒரு கருப்பினரை கொல்லுகிறார் என்றால் அது வந்து அந்த ஒயிட் சூப்ரமசிஸ்ட் வெள்ளை நிறவெறியர்கள் வந்து போலீஸில் காவல்துறையில் அமெரிக்க காவல்துறையில் எந்த அளவு ஊடுரு இருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனுடைய தொடர்ச்சி தான் அது. இதுல நீங்க இன்னொரு பிரச்சனையே இந்த சேர்த்து நீங்க பார்க்கணும். அதாவது இப்ப COVID-19 வந்த பிறகு, கொரோனா தாக்குதல் வந்த பிறகு அமெரிக்கால 100,000 மேற்பட்டவங்க செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 110,000 பேருக்கு மேல செத்து இருக்காங்க. இந்த போராட்டத்துல வந்து இந்த கொரோனா தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க பொருளாதாரம் படுபாதாளத்தை விழுந்திருக்கிறது, 4 கோடி மக்களுக்கு மேல் வேலை இழந்திருக்கிறார்கள். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி விவரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கருப்பர்கள் அமெரிக்கால வேற 13% மக்கள் தான் வந்து அமெரிக்க மக்கள் தொகையில, நாம் சொன்னது போல அமெரிக்க மக்கள் தொகையில 13% தான் கருப்பர்கள். 33 கோடி அமெரிக்கர்கள் 13% 13% கருப்பர்கள். அவங்கள பாத்தீங்கன்னா அந்த கருப்பின மக்கள் பிளாக்ஸ்ல வந்து வேலை இழந்த அமெரிக்கர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 44% பேர்
13% மக்கள் தொகை இருக்கக்கூடிய கருப்பர்கள் வந்து 44% பேர் வேலை இழந்தவர்கள். அமெரிக்கால வேலை இழந்தவர்களோட எண்ணிக்கையில சதவீதம் வந்து பிளாக்ஸோட எண்ணிக்கை வந்து 44%. இதுல வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்ட்னு ஒண்ணு கொடுப்பாங்க லாஸ்ட், அது வந்து கிடைக்காமல் திண்டாடக்கூடியவர்கள் வந்து 73% பேர் வந்து கருப்பர்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உதவிகள் மறுக்கப்படுகின்றன என்பதை வந்து நீங்க இதுல இருந்தே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து கட்டமைப்பு ரீதியாகவே வந்து கருப்பின மக்களுக்கு எதிராக வந்து அமெரிக்கால அந்த எண்ண போக்கு வந்து ஊடுருவி இருக்கிறது. அதனோட தொடர்ச்சி தான் இது. இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு படுகொலைக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் மினியானா போலீஸ்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கருப்பினத்தை சார்ந்த ஒருவர் ஒரு பிளாக் என்ன சொன்னார்னா, இந்த பாருங்க எங்களுக்கு வந்து இப்ப வந்து நிலைமை எப்படின்னா மூணு சாய்ஸ் தான். ஒன்னு நாங்க கொரோனாவால சாவணும், இல்ல போலீஸால சாவணும், போலீஸ் அடிச்சு நாங்க சாவணும், இல்ல போலீஸ் துப்பாக்கியால சுட்டு நாங்க சாவணும், இல்லைன்னா பொருளாதார மந்த நிலையால வேலை வாய்ப்பு இல்லாம நாங்க சாவணும், இதுதான் எங்களுக்கான மூணு சாய்ஸ் அப்படின்னு மனம் விரும்பி சொன்னார். இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான நிலைமை அமெரிக்காவில். எஸ் சார், கொரோனா பரவல் ரொம்ப தீவிரமா இருக்குது, அதே போல உயிரிழப்பு நீங்க சொல்லது போல 100,000+ அதிகமான உயிரிழப்பு. இப்ப இந்த கருப்பின மக்களின் போராட்டத்தால் அங்க கொரோனா ஒரு சமூக பரவலா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல சார்? கண்டிப்பாக, இது நல்ல கேள்வி. அதாவது வந்து அமெரிக்கால வந்து கொரோனாவால 110,000 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதிகமா உயிரிழப்புகளை சந்தித்த நாடு அமெரிக்கா தான் கொரோனாவால. அது நிலைமை கொஞ்சம் சீரடைய ஆரம்பிக்கும் போது பல நகரங்கள், 25 மேற்பட்ட நகரங்கள்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு படுகொலைக்கு எதிராக வந்து கருப்பின மக்களுக்கு எதிரான அரசின் அந்த அடக்குமுறைக்கு எதிராக படுகொலைக்கு எதிராக போராடும் போது லட்சக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அங்க சோசியல் டிஸ்டன்சிங் காத்துல பரவுச்சு. அதன் மூலமா வந்து கொரோனா வந்து மறுபடியும் செகண்ட் வேவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மறுபடியும் வரும், இப்ப அதிகரிச்சிருக்க கேஸுக்கெல்லாம் இதுதான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா அது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படல, ஆனா அந்த ஆபத்து அப்படியே இருக்கு. இந்த போராட்டம் வந்து அமெரிக்கால மட்டும் இல்ல, ஜார்ஜ் ஃபிளாய்டு போராட்டம் வந்து ஐரோப்பாவில பரவுச்சு. குறிப்பா லண்டன்ல மிகப்பெரிய அளவுல வந்து கருப்பின மக்களும் ஆசியர்களும் இறங்கி தெருவில் இறங்கி போராடினாங்க. அப்ப லண்டன் நகரை சார்ந்த அந்த மேயர், லண்டன் அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் என்ன சொன்னார்னா தயவு செஞ்சு போராட்டங்களுக்காக லண்டன் தெருக்கள்ல வராதிங்க. அதுக்கு ரெண்டு காரணத்தை அவர் சொன்னார். ஒண்ணு, இப்பதான் வந்து லண்டன்ல வந்து நமக்கு வந்து COVID-19 பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சு இயல்பு வாழ்க்கை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நம்முடைய அந்த இது வந்து சாங்ஷன் இதெல்லாம் வந்து கர்ஃபியூ எல்லாம் நம்ம வந்து லாக்டவுன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப நீங்க எல்லாரும் லட்சக்கணக்கில் தெருவுக்கு வந்தீங்கன்னா மீண்டும் வந்து நிலைமை மோசம் அடையும், நம்ம வந்து கொரோனா பரவ வழிவகுத்துடும். ஆகவே தயவு செஞ்சு தெருவுகளுக்கு வந்து இறங்கி போராடாதீங்க, அமைதியாருடைய வீடுகளில் இருந்து போராடுங்கள்னாரு. ரெண்டாவது பாயிண்ட் அவர் சொன்னார், ஒயிட் சூப்ரமசிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நிற வெறியர்கள், இங்கிலாந்தில் உள்ள நிற வெறியர்கள் வந்து நிலைமையை மோசம் அடைவதற்காக கருப்பின மக்களும் கருப்பின மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடியவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இங்கிலாந்தின் பல பகுதிகளிலிருந்து லண்டனுக்கு வருவதாக உளவுத்துறை செய்திகள் கூறுகின்றன. அப்படி அவர்கள் வந்தால் அப்பொழுது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதுவும் நிலைமையை மோசம் அடை செய்யும். ஆகவே COVID-19 பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் அந்த பேண்டமிக்லேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கோம், லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான போராட்டங்களை தெருவில் இறங்கி நடத்துறதுன்றது அந்த கொரோனாவுக்கு எதிரான நம்மளுடைய போர்ல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். ஏன்னா லண்டனும் மிகப்பெரிய அளவுல உயிரிழப்புகளை சந்தித்த ஒரு நாடு, 10,000 பேருக்கு மேலே என்னமோ இறந்திருக்காங்க, மிகப்பெரிய அளவுல உயிரிழப்பு சந்திச்ச நாடு. ஆகவே வந்து இந்த போராட்டத்தில் நாம் பின்னடைவை சந்திப்போம், தயவு செய்து தெருக்களில் இறங்கி போராடாதீர்கள் என்று லண்டன் மேயர் உருக்கமாக ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அதன் பிறகு ஓரளவு தெருவுக்கு வந்து இறங்கி போராடுவது என்பது அங்கு குறைந்திருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் என்பது அமெரிக்காவில் மட்டுமல்ல, இங்கிலாந்திலும் நடந்திருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கிறது, ஐரோப்பாவின் பல நகரங்களிலும் நடந்திருக்கிறது. இல்ல சார், அதான் சமூக பரவலா அங்க மாறுறதுக்கு வாய்ப்பை கருப்பின மக்களே ஏற்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்ல பிரச்சனை, அதுதான் நான் என்னுடைய பிரதான கேள்வியா வைக்கிறேன் நான். அப்படி அதை பார்க்க கூடாது, ஏன்னா நீங்க வந்து சமூக பரவல் வரத்துக்கும் வராம போறதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். மக்கள் தெருக்களில் கூடக்கூடாது, எங்கேயுமே ஒன்றாக கூடக்கூடாது என்பது COVID-19 போராட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து நீங்க வந்து மக்கள் வந்து அதுக்கு காரணமா மாறிட்டாங்க, கருப்பின மக்களுக்கு காரணமா மாறிட்டாங்க என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் தவறான கருத்து. ஏன்னா நூற்றாண்டு காலமாக இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமை, இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, மனிதன் நாகரிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து ஒருவனுடைய நிறத்தை வைத்து ஒருவனுடைய பிறப்பை வைத்து அவனுக்கு எதிராக வந்து படுகொலைகளுக்கு அநீதி இல்லை, படுகொலைகள் நடக்கின்றன, வெளிப்படையா படுகொலை நடக்குது. ஒரு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு கடையில வந்து டாலர் நோட்டு கள்ள நோட்டா மாறிடுச்சுன்னு ஒரு சின்னதா ஒரு சண்டை வரும்போது அதுக்காக கழுத்தை வந்து தரையில நசுக்கி 8.4 seconds 8.46 நிமிடம் என்பது என்று ஃபேமஸ் சொல்லாடலாம் மாறிடுச்சு.
என்னால் மூச்சு விட முடியவில்லை, ஐ கான்ட் ஏபிள் டு பிரீத், ஐ எம் நாட் ஏபிள் டு பிரீத்னு சொல்றதே இப்போ ஒரு ஃபேமஸ் இந்த வேர்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவு மோசமான ஒரு ஒரு நிறவெறி ஒரு தேசத்துல நிலவுதுன்னா, அப்ப அதை எதிர்த்து மக்கள் கிளர்ந்து எழும்போது கொரோனா வைரஸ் ஆகட்டும் எதுவாகட்டும் அவையெல்லாம் பெண்ணுக்கு தள்ளப்படும். நிச்சயமாக வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிக்கட்டான சூழல்ல வந்து இந்த போராட்டங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. ஆனால் இதற்கு யார் காரணம்? இன்னைக்கு அமெரிக்கால இந்த அளவுக்கு நிலைமை கேவலமா போனதுக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அதிபர் அதிபர் ட்ரம்ப் தான் வந்து இந்த நிலைமை இவ்வளவு மோசமா போனதுக்கான ஒரு காரணம். அவருடைய பேச்சு, அவருடைய செயல், அவருடைய வார்த்தைகள் இவை எல்லாமே வந்து நிறவெறியை மேலும் 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 தூண்டுறதா அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை வெள்ளையர்களே வந்து மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் அவருடைய கட்சி ரிப்பப்ளிகன் கட்சியை சார்ந்த குடியரசு கட்சியை சார்ந்த பிற வெள்ளை செனட்டர்கள் வெள்ளை நிறத்தை சார்ந்தவர்களே வந்து வெள்ளையர்களே வந்து பல பதவிகளில் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் இருப்பவர்களே வந்து காலகாலமாக ரிப்பப்ளிகன் கட்சியில் குடியரசு கட்சியில் இருப்பவர்களே ட்ரம்ப்போட இந்த அணுகுமுறையை ஜார்ஜ் ஃபிளாய்டு விஷயத்தில் அவருடைய அணுகுமுறையை கருப்பின மக்களின் போராட்டத்திற்கு எதனான அவருடைய அணுகுமுறையை வந்து மிக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக வந்திருக்குன்னா அவங்க தெருவில் இறங்கி மக்கள் போராடுறதால கொரோனா பரவும்னு நாம் சொல்வது தவறு. அப்படி பரவுனா அதுக்கு காரணம் போராடக்கூடிய மக்கள் அல்ல, இந்த பேரிடர்லையும் வந்து தன்னுடைய நிறவெறி கொள்கையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் வெள்ளை நிறவெறி பிடித்த அதிபர் ட்ரம்ப் தான் இதற்கு காரணம். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு கேள்வி சார், பல லட்சக்கணக்கான இந்தியர்களும் அங்க வந்து அமெரிக்காவில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் அமெரிக்கர்கள் அதாவது கருப்பினர்களோ அதாவது இந்த போராட்டத்தில் கருப்பின மக்களோடு சேர்ந்து இந்தியர்களும் அங்கு போராடுகிறார்களா? இந்தியர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? ஏன்னா சமீபத்துல அந்த நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் பறைசை ஒழிக்கிறது எல்லாம் கூட அந்த போராட்டத்தில் காண முடிந்தது. இந்தியர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார், அமெரிக்கா வாழ் இந்தியர்களுடைய நிலை? ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன். ஏன்னா ஏராளமான அமெரிக்க இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காங்க. உங்களுக்கு வந்து கடந்த 30 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று அங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. தமிழர்களுடைய பறவை வந்து அந்த போராட்டத்தில் ஒழிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலானது. ரொம்ப துரதிருஷ்டவசமான ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போராட்டங்களில் கருப்பின மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் கலந்து கொண்டார்கள். பல வெள்ளையர்கள், லட்சக்கணக்கான வெள்ளையர்களும் கலந்து கொண்டார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியர்களில் மிக சொற்பமாக மிக மிக சொற்பமான இந்தியர்கள் தான் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை, ஏன்னா கருப்பர்களுடைய எண்ணிக்கை 13% தான், பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து வெள்ளையர்களை பகைத்து கொள்ள அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கே வந்து பல தொழில்களில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்ற, அமெரிக்க கிரீன் கார்டு பெற்ற, அமெரிக்க குடியுரிமைக்காக ஏங்கி தவம் கெடுக்கிற பல இந்தியர்கள் இந்த போராட்டத்தில் வெளிப்படையாக இறங்கி இவ்வளவு பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கிறது. அதாவது கருப்பின மக்களுக்கு எதிரான துயரம் என்பது வந்து 200 ஆண்டு காலத்துக்கும் மேலாக வந்து இந்த உலகை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதில் வந்து அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்களுக்கு எதிரான அந்த கொடுமைகளை எதிர்த்து பல வெள்ளையர்களே போராடும் போது துரதிருஷ்டவசமாக இந்தியர்கள் போராட வேண்டிய அளவுக்கு போராடவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஆதரவு குரல்கள் எழுந்தன. அதில் ஒன்றுதான் நீங்கள் சொன்னது போல வந்து பறை ஒலி எழுப்பி தமிழர்களுக்கு கலந்து கொண்டது. ஆனால் அது மிகவும் சொற்ப எண்ணிக்கையிலானது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இந்தியர்களின் எண்ணிக்கை கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மாபெரும் போராட்டத்தில் மனித நேயத்தை மீட்டெடுப்பதற்கான இந்த மனித நேயத்திற்கான இந்த மாபெரும் போராட்டத்தில் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியில் இந்தியர்கள் அங்கு போய் குடியேறிய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியர்கள் இவர்களுடைய பங்களிப்பு என்பது இந்த போராட்டங்களில் வந்து அமைதியான போராட்டங்கள், அதாவது வந்து அவர்கள் வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கால முதல்ல சில நாட்கள் தான் வன்முறை வெடித்தது, அதன் பிறகு மிக மிக பீஸ்ஃபுல்லா வந்து போராட்டங்கள் நடந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அமெரிக்கால சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற காவல்துறையினர் சில மாநிலங்களில் அவர்களே போராட்டக்காரர்களுடன் கலந்து கொண்டார்கள். தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே வைத்தார்கள், அவர்களை கட்டி அணைத்தார்கள், அவர்களை போல் முட்டிக்காலிட்டு அவர்களுக்கு நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், நாங்கள் நிறைவேறி பிடித்தவர்கள் அல்ல என்று அவர்களை கட்டி தழுவினார்கள். அது போன்ற வந்து வெள்ளை நிற மக்கள் மத்தியிலேயே இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒயிட் சூப்ரமசிஸ்ட் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நிறவெறியர்கள் காவல்துறையில் ஏராளமாக இருப்பதால் தான் பிரச்சனை இந்த அளவு மோசமாக இருக்கிறது. இந்தியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு கலந்து கொள்ளவில்லை. நான் இறுதியாக சொல்ல விரும்புகிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாம் மகாத்மா காந்தியை ஈன்றெடுத்த இந்த நாடு இந்த போராட்டங்களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவுக்கு போன மகாத்மா காந்தி அங்கு நிறவெறி கொள்கைக்கு எதிராக அவர் போராடினார். அவர் தொழில் செய்ய அங்கு போனால், அவர் வந்து வழக்கறிஞராக படிக்க போனார், பிறகு அங்கே வழக்கறிஞராக தொழில் செய்தார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர் ஒரு ட்ரெயினில் பயணம் செய்யும்பொழுது அவர் கருப்பினத்தை சார்ந்த வெள்ளையர் அல்ல என்ற காரணத்தால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் ரயில் பெட்டியிலேருந்து கீழே தள்ளி விடுவாங்க. அப்போ அந்த பிளாட்ஃபாரத்தில் அவர் உட்கார்ந்திருக்கும் அந்த காட்சி அதுதான் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தை வடிவமைத்தது. ஆகவே மகாத்மா காந்தியின் நாட்டிலிருந்து போன இந்தியர்கள்
நிறவெறிக்கு எதிராக 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய போராட்டங்களை முன்பெடுத்து அதுவும் வந்து வித்தியாசமான போராட்டங்களை, அதாவது வந்து வன்முறை ஒரு துளியும் இல்லாத அஹிம்சா வழி போராட்டத்தால் எவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தன்னால் வீழ்த்த முடியும் என்று சாதித்து காட்டிய மகாத்மா காந்தியின் வழியில் வந்தவர்கள், அவருடைய நாட்டை சேர்ந்தவர்கள் இன்று அமெரிக்காவில் நன்றாக வளம் கொழிக்கும் தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த போராட்டத்தில், ஏன்னா இது மனித குலத்திற்கு ஆதரவான ஒரு போராட்டம், மனித நேயம் நீடிக்க வேண்டுமா கூடாதா என்பதற்கான ஒரு போராட்டம், இந்த போராட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. நிறவெறி இனவெறி இதற்கு எதிராக ஒட்டுமொத்த நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும். பல கிரிக்கெட் பிரபலங்கள் எல்லாம் குரல் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். அதே போல பல தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நிறவெறி கொள்கையை முன்னெடுத்து அமெரிக்கா பற்றியறிய காரணமாக இருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் தான் இதற்கு முழு முதற் காரணம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய முழு விஷயத்தையும் ஒரு தரவுகளா கொடுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு மணி சார். நன்றி மகேஷ்.